அக்கினியினால் உத்தரவு நம் தேவனிடத்திலே நாம் அநேக காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிறோம் அநேக காரியங்களை நாம் அவரோடு பேசுகிறோம் கேட்கிறோம் இவற்றுக்கு இந்த ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு பதில் தருகிறார் வார்த்தையினால் உத்தரவு அருளுகிறார் சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார் சிலவற்றை நமக்காக செய்கிறார் சில பல காரியங்களை நமக்கு தருகிறார் பல விதத்திலே தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் இந்த உத்தரவு கொடுப்பதின் உச்சகட்டமாக அக்னியினால் உத்தரவு என்கிற ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன் அநேக உத்தரவுகள் கிடைத்தாலும் இந்த உத்தரவு மிக விசேஷமானது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அநேக பதில்களில் அநேக பிரதியுத்தரங்களில் அநேக உத்தரவுகளில் அக்னியினால் தரப்படுகிற உத்தரவு மிக விசேஷமானது இந்த பகுதியை நாம் ரெண்டு காரியங்களை தியானித்து நாம் இதன் அடிப்படையில் ஜெபித்து தேவன் நமக்காகவும் இப்படிப்பட்ட உத்தரவுகளை தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் அந்த நாட்களிலே ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பாகாலை சேவித்தார்கள் விக்கிரகங்களை சேவித்தார்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாக எலியா தேவனால் எழுப்பப்பட்டார் அவர் எழுந்து ஜனங்களை கர்த்தரண்டையிலே திருப்பின ஒரு நிகழ்ச்சியை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே இப்படி நாம் படிக்கிறோம் 24வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனம் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அந்த நாட்களிலே ஜனங்களும் மிக பரிதாபமான நிலைமையில் தான் இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களை நடத்தினவர்களும் எல்லாருமே அப்படிப்பட்ட விக்கிரகங்களை வழிபட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு தங்களை அழைத்து வந்த தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் அந்த நாட்களிலே ஜனங்களுக்கும் எது நல்லது எது கெட்டது என்று தெரியாதபடி அவர்களும் ரெண்டு நினைவோட தான் இருந்திருக்கிறார்கள் அவர் அப்படித்தானே சொல்றார் அதற்கு முன்பாக சொல்லும்போது நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அவங்களுக்கு இப்ப மனசுல ஒரு சின்ன எண்ணம் கூட இருந்திருக்கும் போல இருக்கு கர்த்தரை குறித்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு கேள்வியானவைகள் இருந்திருக்கலாம் அதனாலதான் அவர்கள் கர்த்த தெய்வமா பாகால் தெய்வமா என்று சரியாக அறியாதபடி அவர்களால் பிரித்து நிதானிக்க முடியாதபடி அவர்களை ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான நிமிர்ந்து நடக்கிற எங்கள் தேவன் இது என்று சொல்லி இவர் என்று சொல்லி நடக்கிற ஒரு தைரியம் ஒரு நிமிர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம் இல்லாதபடியினால்தான் எலியா தீர்க்கதரிசி கேட்கிறார் நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்போ கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா குழம்பிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கும் இது ரொம்ப நல்லது என்று தெரிந்து விட்டது ஓ கர்த்தர் தெய்வமானால் அவர் அக்கினி இறக்கணும் இல்ல பாகால் தெய்வம்னா வானத்துல பாகால் அக்கினி இறக்கணும் சரி இது நல்ல வார்த்தை தான் என்று அதற்கு ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாம் அதே போல செய்தார்கள் அப்போ எலியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அன்றைக்கு கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படியான ஒரு கிரியையை நடப்பித்தார் அப்போ இன்றைக்கு நாம் தியானிக்கிற முதல் பகுதி இதுதான் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க அக்கினியினால் ஒரு உத்தரவு அருளப்பட வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்று எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரே தேவன் என்பது அக்கினியின் உத்தரவினால் அக்கினியால் அருளப்பட்ட உத்தரவினால் நிரூபிக்கப்பட்டது அதை நாம் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38-39 வசனங்களில் நாம் படிக்கிறோம் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று நமக்கு இந்த சம்பவம் நல்ல விரிவான சம்பவம் நாம் வாசித்து அறிந்த சம்பவம் இல்லாவிட்டால் வாசித்துக் கொள்ளலாம் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் எலியா சொல்லுகிறார் பாகால் தீர்க்கதரிசிகள் நீங்கெல்லாம் ஒரு பலியை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க நானும் ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறேன் அவங்க நிறைய பேரா இருந்ததுனால அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிறார் அவர்கள் தங்களுடைய வழக்கத்தின்படி தங்களை கீறி இரத்தம் வரும் மட்டும் அவங்க தங்களை தாங்களே
வருத்திக்கொண்டு பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அது தெய்வமா இருந்தால் தானே அவர்களுக்கு உத்தரவு அருள முடியும். ஒரு உத்தரவும் வரவே இல்லை. அவர்கள் அவ்வளவாய் தங்களை வருத்தி வேதனைப்படுத்தி அலறினாலும் அந்த பாகாலிடத்திலிருந்து அவர்கள் தெய்வம் என்று கூப்பிட்டு கொண்டிருக்க இடத்திலிருந்து எந்த ஒரு உத்தரவும் இல்லை, அக்கினி வரவும் இல்லை. அப்போ அந்திப்பலி செலுத்துகிற நேரத்திலே எல்லாத்தையும் எலியா நிறுத்திவிட்டு எல்லாரையும் ஜனங்கள் எல்லாம் பக்கத்துல கூட்டி சேர்க்கிறார். ஏன்னா இப்போ தேவனை நிரூபிக்க போகிறார். கூட்டி சேர்த்து பலிபீடத்தை செப்பனிடுகிறார், பல காரியங்களை செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு கிரியை நடக்க வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அப்படித்தானே, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற ஒரு தேவன். நம்முடைய தேவன் எப்படி வேண்டுமானாலும் உத்தரவு அருளுவார். அவர் பல விதங்களில் உத்தரவு அருளி இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிற விஷயங்கள்ல வானத்தின் நட்சத்திரங்களை வைத்து யுத்தம் செய்ய வைத்திருக்கிறார். தூதனை அனுப்பி 185,000 பேரை முறியடித்திருக்கிறார். காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பள்ளத்தாக்கை எல்லாம் தண்ணீரால் நிரப்பி அவ்வளோ பெரிய கிரியை செய்து யுத்தத்தை செய்து முடித்திருக்கிறார். நம் தேவனுக்கு எல்லாம் செய்ய முடியும். இந்த இடத்திலே தேவன் தம்மை ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாக தம்முடைய தாசன் மூலமாக வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் உறுதியாய் அறிக்கையிடும்படியான ஒரு கிரியை தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல மிக அழகாக நம்ம படிக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த எலியா வைத்த சர்வாங்க தகன பலி அந்த விறகுகள் கற்கள் மண் எல்லாத்தையும் பட்சித்து அந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. அப்படி ஒரு பெரிய அக்கினி வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்தது என்று நம்ம அழகாக அந்த 18:38 படிக்கிறோம். கர்த்தர் அக்கினி இறக்கினார், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஏதோ ஒரு மாயமோ மந்திரமோ எதுவும் இல்லை. அன்று அந்த விக்கிரகத்தை அந்த பாகாலை சேவித்த அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எவ்வளவு அவர்கள் தங்களை வருத்தி உருண்டு தங்களை கீறிக்கொண்டு ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவ்வளவு செய்த பிறகும் அவர்களுக்கு எந்த பதிலுமே இல்லை. அவர்கள் சோர்ந்து எல்லாம் இழந்து போனதுதான் மிச்சம். ஆனா ஜீவனுள்ள தேவன் எலியாவுடைய கருத்தான ஜபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாட்களில் நம்ம எல்லாருக்குமே அது ஆசைதான். எல்லாருடைய இருதயத்திலையும் பெரிய வாஞ்சை, ஆண்டவரே இந்த நாட்களிலே அவ்வளோ பெரிய கிரியைகளை காண முடியவில்லையே. நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் பிதாக்கள் நாட்களில் கிரியைகள் நடந்தன, அப்போஸ்தலர் காலத்தில் கிரியைகள் நடந்தது, எங்கள் நாட்களிலும் கூட ஆரம்ப நாட்களிலே அந்த காலத்திலே அற்புதங்கள் நடந்தது, அதிசயமான செயல்கள் நடந்தது. ஆண்டவர் அநேகரை ரட்சித்தார், ஜனங்கள் அநேக சபையிலே வந்து சேர்க்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் சபையில இறங்கி அநேகரை அபிஷேகித்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிப்பார்கள். அந்த நாட்கள்ல பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டாச்சா உடனே அபிஷேகம் கிடைக்கும், ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்களா, பலருக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முன்னாலே அபிஷேகம் கிடைத்துவிடும். சபை ஆராதனை, சபை கூடுகைகள், எந்த ஒரு ஜெபங்களானாலும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாக நிறைந்து அது ஒரு அக்கினிமயமான கூடுகைகளாக தான் இருக்கும். ஆனா இந்த நாட்களில் அப்படி இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி பலருடைய இருதயங்கள் ஏக்கமாயிருக்கிறது. அப்படித்தானே, இன்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவர் நமக்கு அக்கினியினால் உத்தரவு அருளப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று எலியா மூலமாக தம் ஜனத்தின் மத்தியில், அவருடைய ஜனத்தின் மத்தியில், தம் சொந்த ஜனமான இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை பின்பற்றும்படியான ஒரு கிரியை செய்தார் அல்லவா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கொண்டுதான் அந்த எலியாவை போல அவர் தமது அக்கினியை இறக்கி தேவன் தம்மை நிரூபிக்க விருப்பத்தோடு இருக்கிறார். ஆனால் அதற்காக அவர் அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரத்தை தேடுகிறார், ஒரு மனுஷியை தேடுகிறார், நம்மை தேடுகிறார். நாம் சில நேரங்களில் நினைக்கும் போது நான் இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி செய்கிறேன், சுவிசேஷத்தை இப்படி சொல்லுகிறேன், இப்படி வாஞ்சையாயிருக்கிறேன், ஆனால் நடக்கவில்லையே என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா. இப்படி வாஞ்சையாய் காத்திருக்கிற இந்த உள்ளம் இன்னும் அவர் விரும்பி எடுத்து பயன்படுத்தத்தக்க பாத்திரமாய் மாற வேண்டும் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அன்று தீர்க்கதரிசி எலியாவை தேவன் தாம் கர்த்தர் என்று நிரூபிக்க ஒரு உகந்த பாத்திரமாய் அவர் தெரிந்து கொண்டார். அந்த நாட்களில் எவ்வளவோ பேர் இருந்தாங்க,
Obadiah kuda solrara kohi kain pada in pada pera ina dirkatar sigala olitu waitrande. Anda solrara pahala kumun baha marangal padi ira da yela iram peri irkarangge. Apa ye nariye per irandirkarangge anda natkali in desatil anda kadinaman nelamayil kuda irandirkarargel. இருந்தாலும் தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் இந்த தீர்க்கதரிசி எலியா. இந்த தீர்க்கதரிசி எலியாவிடத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு நாமும் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கத்தக்க வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிற அதாவது அக்கினியால் உத்தரவு அருளப்படுகிற கிரியைகள் நம்மூலம் நடைபெறும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க இருக்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். முதலாவது ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அந்த எலியாவை குறித்து சொல்லும்போது இப்படித்தானே சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எவ்வளவு தைரியமான ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் அல்லவா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம். இன்றைக்கு நம்மை நாம் அப்படியே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நாம் எங்கு நிற்கிறோம்? நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் ஜெபிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். நாம் நினைக்கிறது ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்துட்டா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், வேதத்தை எடுத்து விட்டால் நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன் என்று நினைக்கிறோமா? அதனால் மட்டும் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லும்போது அவர் தேவனுக்காக தேவன் முன்பாக போய் நிற்கிறார். அவர் தன்னுடைய சுயநலத்தின் காரியத்திற்காகவோ தன்னுடைய சுய திட்டங்கள் சுய காரியங்களை வைத்துக்கொண்டு அவரிடத்தில் போய் நிற்கவில்லை. தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணுமே கிடையாது. பல நேரங்களில் நாம் தேவனுக்கு முன்பாக ஏன் நிற்கிறோம் என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு தேவ சமூகத்திலே வைக்கும் போது தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு இவைகளை நிறைவேற்றி தாரும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன், நீர் எனக்காக இந்த காரியங்களெல்லாம் செய்து தாரும் ஆண்டவரே, இவைகளெல்லாம் சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று நமக்காக நாம் பல நேரங்களில் தெய்வ சமூகத்தில் போய் நிற்பதுண்டு. அதுவும் நம்ம செய்யணும். ஆனால் இன்றைக்கு தேவன் அக்கினியினால் உத்தரவு அருள வேண்டுமானால் அவருக்கு முன்பாக பியோலி அவருக்காக முழுவதும் அவருக்காகவே மோசேயினிடத்தில் சொல்லுவார் அல்லவா, நீ அதிகாலையிலே எழுந்திருந்து விடியற்காலத்தில் எழுந்து எனக்கு முன்பாக வந்து ஆயத்தமாகி காத்திருன்னு சொல்லுவார். எதுக்கு காத்திருக்க சொல்றாரு? அவர் தேவன் தன்னுடையவைகளை மோசே இடத்திலே சொல்ல தேவனுக்காக மோசே போய் நிற்க வேண்டும். அதே போலதான் இந்த எலியா தனக்காக அல்ல, தனக்காக அல்ல, அவருக்குள்ள நல்ல ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, தான் தன்னுடைய விருப்பம் தன்னுடைய காரியம் தன்னுடைய பாதுகாவல் என்று அல்ல, தேவனிடத்தில் தேவனுக்காக போய் நிற்கிற ஒரு அனுபவம். அந்த நாட்களில் மிக கொடிய நாட்கள், ரொம்ப ஒரு ஜீவனுள்ள தேவனை குறித்த வெளிப்படையான ஒரு அறிக்கையிட முடியாத அளவுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. தேவ ஜனங்கள் தான், ஆனால் அவர்களை நடத்தி வந்த ராஜாக்களுடைய அந்த பயங்கரமான சூழ்நிலைகளினால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியவில்லை, தேவன் வெளிப்படையாக அவர்களுக்கு கிரியை செய்ய முடியவில்லை. அந்த நாட்களில் தான் எலியா தன்னை அதற்கென்று அர்ப்பணிக்கிறார், தைரியமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுவும் ஒரு பெரிய சவாலோடு தான் வந்து நிற்கிறார். அந்த ஒன்றாம் வசனத்தில் நம்ம அப்படிதான் படிக்கிறோம், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சவாலான ஒரு வார்த்தையோடு வந்து நிற்கிறார். உண்மையாகவே அந்த கொடிய ராஜா, கொலை செய்யவும் அஞ்சாத ஒரு ராஜாவுக்கு முன்பாக வந்து இவ்வளோ தைரியமாய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனாலே மட்டும்தான் சொல்ல முடியும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எலியா தீர்க்கதரிசியை போல அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் உள்ளத்தின் ஆசைகள் நல்லது, தேவன் அக்கினியை இறக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அவர் அந்த அக்கினியான அபிஷேகத்தை நமக்கு தர வேண்டுமே,
இந்தநாட்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர் மிகவும் குறைந்து விட்டார்களே தேவ ஜனங்கள் மத்தியிலே அற்புத அடையாளங்கள் நடக்கவில்லையே கிரியைகளை காண முடியவில்லையே இரட்சிப்பை காண முடியவில்லையே மனம் திரும்புதலின் கனிகளை காண முடியவில்லையே நம் இருதயமெல்லாம் ஏக்கங்களால் நிறைந்திருப்பது உண்மைதான் ஆனால் இவற்றின் நடுவிலும் எனக்கு எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு என்று சில காரியங்களுக்காக மட்டும் தேவ சமூகத்திலே போய் நிற்பது போதாத அருமையானவர்களே இன்றைக்கு தேவன் முழுவதுமாக தனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதாவது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ பிள்ளையின் மூலமாக மட்டுமே கர்த்தரே தேவன் என்பது அக்கினியினால் உத்தரவு அருளப்பட்டு சாதிக்கப்பட முடியும் அதற்குரிய பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இது மிக கடினமான ஒரு விஷயம்தான் எல்லாரும் தேவனை விட்டு போகும்போது பலர் தங்களுக்காக என்று பல காரியங்களை நினைக்கும் போது முழுவதுமாக தன்னை தேவனுக்கென்று விற்று போட்ட அர்ப்பணித்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் நம் மூலமாக அக்கினியினால் உத்தரவு அருளப்படும் ஹல்லேலூயா 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 அதிலே அடுத்ததாக இன்னும் ஒரு காரியம் எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாக தேவ மனுஷனாக இருந்ததோடு கூட கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவர் உருவாக்கினதை பார்க்கிறார் அவர் பலி செலுத்துகிற முறையிலிருந்து நாம் அந்த காரியத்தை பார்க்க முடியுது அவர் காத்திருந்தார் பொறுமையா அவர் பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு நல்லா தெரியும் இந்த பாகால் உத்தரவு கொடுக்கவே செய்யாது இவங்களுக்கு காரியம் நடக்கவே செய்யாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் அதை முடித்து தன் காரியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் மிகவும் கவனமாக கிரியை செய்கிறதை பார்க்க முடியும் அவருக்கு நன்றாக தெரியும் என் தேவன் ஜீவனுள்ளவர் அவர் அக்கினியினால் உத்தரவு அருள வல்லவர் என்று அவருக்கு தெரியும் அதனால் அவர் சும்மா எதேதோ பண்ணி காளையை வெட்டி பலியை செலுத்தி காளையை வெட்டி வச்சுட்டு அக்னி இறக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கல சில காரியங்கள் அவர் ஒரு சில காரியங்களை அவர் செய்ததை சில ஆயத்தமான கிரியைகளை செய்ததை நாம் தொடர்ந்துள்ள வசனங்களில் பார்க்கிறோம் 30வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் அந்த காரியங்கள் அவர் விரைவாய் சில காரியங்களை செய்கிறார் அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார் பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார் தேவனுடைய வார்த்தையை பெற்ற அந்த 12 கோத்திரத்தின் அந்த எண்ணிக்கையின்படி 12 கற்களை வச்சு கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுறார் வாய்க்கால் உண்டாக்குகிறார் விறகுகளை அடுக்கிறார் அதுல வந்து அந்த காளையை துண்டித்து அதுல அடுக்கி வைக்கிறார் கடைசியாக தண்ணீர் மொண்டு ஊற்ற சொல்லுகிறார் 4 குடங்களாக 3 12 குடங்களை ஊற்றி அந்த பலியெல்லாம் தண்ணியாகி அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணி நிரம்பி நிற்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இவ்வளோ வேலைகளை செய்து ஒரு ஆயத்தமாகுதலின் கிரியையை ஆண்டவர் செய்கிறார் நான் இதை வைத்து அதிகமாக விளக்க விரும்பவில்லை அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் உண்மைதான் சிலர் ஒருவேளை நான் சொன்னது போல தீர்க்கதரிசி எலியாவைப் போல முழுமையாக தன்னை கர்த்தருக்கென்றே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கென்றே அர்ப்பணித்து ஜெபித்து அவர்கிட்ட நாம் காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஜனங்களை கிட்ட கூட்டி வைத்தான் அவர்களுக்கு அவர் பலி செலுத்துகிற காரியத்துக்காக சில ஒழுங்குகளை செய்கிறார் ஏனோ தானோ என்று எதையுமே செய்யவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஒரு பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு சுத்திகரிக்கிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு செப்பனிடுகிற வேலையை செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறதோடு கூட அநேக வேத வசனங்களை கொண்டு ஜனங்களை சுத்திகரிப்பின் காரியங்களுக்குள்ளாக வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது பலி செலுத்த வேண்டியது சும்மா பலி செலுத்த முடியாது அநேக வேலைகளை செய்ய வேண்டும் நமக்கு நன்றாக தெரியும் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டவுடன் பலி செலுத்த ஆரம்பிக்கும் போது அந்த அக்னி இது பண்ண ஆரம்பிக்கும் போது தூப கலசத்தில் அந்நிய அக்னி போட்ட உடனே கர்த்தர் அந்த இடத்துலே ஆரோனுடைய குமாரர் ரெண்டு பேரை அடித்து விட்டார் அப்போ கர்த்தர் அதில் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் இப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்காக செய்யப்படும் பலிதான் அவர்கிட்ட செய்யப்படுகிற ஜபம்தான் அவருக்காக செய்யப்படுகிற ஒரு பணிவிடை தான் ஆனால் அவர் அதில் சில ஒழுங்குகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறையை தேவன் எதிர்பார்க்கிறார் அது ஜெபமா இருக்கட்டும் நாம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் உபதேசிக்கிற காரியங்களா இருக்கட்டும் ஆலோசனையா இருக்கட்டும் எல்லாமே அவர் சொன்ன வாக்கின்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதுல கூட அந்த 12 கற்கள் எடுத்து வைக்கும் போது அருமையான ஒரு வார்த்தையை நாம் அதில் படிக்கிறோம்
தேவனுடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலரின் அந்த யாக்கோபின் குமாரரின் 12 பேருடைய நாமங்கள் அது வந்து சீனாய் மலையிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேலாகிய தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் அது சொல்லும்போது வார்த்தையை பெற்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையை பெற்றதன் முக்கியத்துவத்தை தேவன் இங்கு காட்டுகிறார் எல்லாவற்றுக்கும் தேவன் சில ஒழுங்குகளை எழுதி வைத்திருக்கிறார் அதற்கு தான் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை இவ்வளவு பெரிதாக நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார் நம் வாழ்நாள் காலத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மெய்யான புத்தகம் இது அந்த வேத புத்தகம் த புக் ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகமம் இதை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அநேக சட்ட திட்டங்கள் ஒழுங்குமுறைகள் எல்லாம் உண்டு ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய சமூகம் கர்த்தருடைய சமூகம் என்று சொன்ன உடனே ஏதோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிதா நாம் நினைத்து விடக்கூடாது எல்லாவற்றிலும் தேவன் பல ஒழுங்குகளை வைத்திருக்கிறார் அந்த நாட்களில் பலி செலுத்த அவ்வளவு கடினமான அவ்வளவு ரொம்ப கவனித்து செய்ய வேண்டிய விதமாக அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார் இன்றைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளை அவர் அக்கினியை இறக்குவார் உண்மைதான் அவர் தன்னுடைய கிரியைகளை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார் ஆனால் அதை நிறைவேற்றும்படியான ஒரு மனிதன் அவருக்கு தேவை தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் அவருக்கு முன்பாக நின்று அவருக்கான கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா சில நேரங்களில் சில காரியங்கள் செய்வது கடினமாக இருக்கலாம் வேதத்தின் வசனங்களை பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் செய்யணுமா இப்படியெல்லாம் கிரியை செய்யணுமா அன்றைக்கு பாருங்க எலியா இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது அதை செப்பனிடுகிறார் அதற்கு பேரிடுகிறார் அந்த காரியங்களெல்லாம் நல்ல நீட்டா செய்கிறார் விறகுகளை அடுக்கி வைக்கிறார் வாய்க்காலை உண்டாக்கி வைக்கிறார் அதிலேயே தண்ணீர் ஊற்றும்படி சொல்லுகிறார் எவ்வளவு கிரியைகள் செய்கிறார் பார்த்தீர்களா நம்முடைய வாழ்க்கையிலும் இதை போல சில கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஆவிக்குரிய கிரியைகள் கர்த்தரோடு உள்ள காரியங்களிலே மனுஷரோடு உள்ள காரியங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களிலே என்னென்ன காரியங்களை செய்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கான வழியை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரோ அவைகளை செய்யும்படியான கிருபையை நமக்கு தேவன் தருவாராக அந்த தீர்க்கதரிசி எலியா தேவ சமூகத்திலே அந்த மாதிரி அந்த மலையிலே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் சமூகத்திலே செய்யப்பட்ட அந்த கிரியைகளை தேவன் பார்த்து அங்கீகரித்தார் பார்த்து அங்கீகரித்தார் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளும் பார்த்து கொண்டிருந்தாங்க எல்லாருடைய கண்கள் பார்க்கிறது எல்லாருடைய கண்கள் பார்க்கிறது அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடை நம்முடைய அனைத்து காரியங்களையும் பார்க்கிற ஜனங்கள் இல்ல ஜனங்கள் பார்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக இருக்கிறதா அவர்கள் பார்க்கும்படியான மேன்மை உள்ள விஷயமாக இருக்கிறதா அவர்கள் சீ என்று சொல்லத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லை என்றால் உண்மையாகவே இவர்கள் தேவ பிள்ளைகள் இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லத்தக்க விதத்திலே சாட்சியாய் நாம் வாழுகிறோமா நம்முடைய வாழ்க்கை சுத்தமுள்ளதாக ஒழுங்குள்ளதாக இருக்கிறதா உலக பிரகாரமாக சாதாரணமாக நம்முடைய வீடானாலும் சரி நம்முடைய வஸ்திரங்களானாலும் சரி நம்முடைய எந்த ஒரு காரியங்கள் நம்முடைய உடைமைகள் எதுவானாலும் சுத்தமுள்ளதாக அழகாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அது ஏதோ ஆடம்பரமாகவோ ஏதோ ஒரு பெரிய அப்படி ஒன்று சொல்லவில்லை சுத்தமாக இருக்கணும் அந்த சுத்தமாக இருக்கிறதோட சேர்த்து அது ஒரு ஒழுங்குள்ளதாக இருக்க வேண்டும் அதில் கர்த்தர் மகிமைப்படுகிறார் உள்ளத்திலும் அதே போல இருக்க விரும்புகிறார் உள்ளத்திலே அந்த ஒழுங்குகள் இருக்க வேண்டும் உள்ளமும் அப்படி இருக்கணும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்குள்ளாக ஒழுங்குள்ளதாக இருக்கிறதா தேவன் விரும்புகிறதாக இருக்கிறதா சிந்தனைகள் அலங்கோலமாகவோ அவலட்சணமானதை சிந்திக்கிறதாக இருக்கிறதா தேவ பிள்ளைகளை ஏனென்றால் இந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிக சவாலான நாட்கள் நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் வீட்டிற்குள்ளே இருந்தாலும் கையடக்கமான அந்த கைபேசியின் மூலமாக பலவிதமான அசுத்தங்கள் அதன் வழியாக மனுஷருக்குள் வருகிறதா இருக்கிறது கொஞ்சம் இடம் கொடுத்தோம் என்றால் இடம் கொடுக்காமல் இருந்தாலே அவைகள் கண்களுக்கு முன்பாக வருகிறது அதில் கொஞ்சம் கூட ஆழமாக அதில் ஒரு சின்ன டச் பண்ணியாச்சுன்னா இன்னும் ஆழமாய் கடந்து செல்லும்போது சிந்தனைக்குள் கேடானவைகள் விதைக்கப்படுகிறது அலங்கோலமானவைகளும் அவலட்சணத்துக்கு ஏதுவானவைகளும் விதைக்கப்படுகிறது அந்த விதைகள் உள்ளே போய் அவைகள் முளைத்து எழும்பி பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் பூரணமாகும்போது மரணம் பிறப்பிக்கப்படுகிறது அன்பானவர்களே இன்று எதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறோம்
சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா? சிந்தனை எப்படி இருக்கிறது? பிலிப்பியர்ல படிக்கிறோம் அல்லவா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இவைகளை சுருக்கமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், இதனுடைய கடைத்தொகையாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த சிந்தை, அந்த தாழ்மையான ஆனால் மிக விலையேற பெற்ற மகிமையான உன்னதமான பரிசுத்தமான சிந்தை நமக்குள் இருப்பதாக. இன்று தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய சிந்தனை வாழ்க்கை எப்படி இருக்கிறது சகோதரிகளே? கோபமும் கசப்பும் வைராக்கியமும் எரிச்சலும் பகையும் மன்னியாத சுபாவங்களும் நிறைந்திருக்கிறதா? எப்படி நம் மூலமாக கிறிஸ்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும்? எப்படி அக்கினியினால் உத்தரவு அருள முடியும்? நாம் அல்லவா தடையாக இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனை வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவோம். ஒருவேளை பாவம், அசுத்தமான எண்ணங்களோ, கோபம் வைராக்கியம் போன்ற அசுத்தமான எண்ணங்களோ இல்லாவிட்டாலும், பாரமான எண்ணங்கள் சிலருடைய இருதயத்தை அமிழ்த்தி இருக்கிறதே, பலருடைய இருதயத்தை பாரங்கள் கவலைகள் அமிழ்த்தி இருக்கிறதல்லவா? சிந்தனை முழுவதும் பாரம், உலக கவலைகள், உலகத்தாரை குறித்த கவலைகள், மாம்சத்துக்கு எதுவான கவலைகள், உணவுக்கடுத்த கவலை, இன்னும் சரீரத்துக்கடுத்த கவலை, இப்படிப்பட்ட கவலைகள் நம்மை ஆழ்த்துகிறதா? இவைகளும் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட நம்மில் தடையாயிருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அன்பான சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று நினைத்திருக்கிற உங்களுடைய சிந்தனை வாழ்க்கை பரிசுத்தப்படுவதாக. பாவங்களையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் தள்ளிவிடுவோம். அப்ப ரெண்டுமே நமக்கு இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது என்றுதான் எபிரேயர் நிருபக்காரர் சொல்லுகிறார். பாவமும் வேண்டாம். பாவத்தை எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம தள்ளிடுறோமோ, அவ்வளவு ஃபாஸ்டா பாரத்தை நம்மை விட்டு தள்ளிவிடுவோம். பாவமும் வேண்டாம், பாரமும் வேண்டாம். விடுதலையாக அவருக்கானவைகளை குறித்து கவலைப்படுவோம். கர்த்தருக்கானதை குறித்து, நாட்கள் நெருங்கிவிட்டதல்லவா, இயேசு வருகிற நாட்கள் நெருங்கிவிட்டது, மணவாளன் அவர் வருகிற நாட்கள் மிக சமீபமாகிவிட்டது, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது, வருகை குறித்து சொன்ன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது, இனி காலம் செல்லாது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு அக்கினி இறங்க வேண்டுமே, அக்கினியினால் உத்தரவு அருளப்பட வேண்டுமே, ஒரு எழுப்புதலின் அக்கினி கடந்து வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் அல்லவா? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து நம்முடைய சிந்தனை நம்மை அப்படியே ஆக்கிரமித்து நிரப்புவதாக. அந்த எண்ணம் நமக்குள்ள வரட்டும். இன்னும் இன்னும் என்னுடையவைகள், எனக்கானவைகள், என்னுடையவர்கள், என்னுடையவர்களுக்கான விஷயங்கள் என்றே நாம் கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்போமானால் நம்முடைய சிந்தனையினால் நாம் வீணர்களாகி போய்விடுவோம். ஒரு நாள் நம்முடைய பலிபீடத்தை நம்ம செப்பனிடவும் முடியாது, சுத்திகரிக்கவும் முடியாது, அதனால் அந்த பலியின் மேல் கர்த்தருடைய அக்னி வந்து இறங்கவும் முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை போல சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உங்களுக்கு முன்னால் தான் நிற்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்காக என்னை அர்ப்பணித்து நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நான் என்னை செப்பனிடும்படி அர்ப்பணிக்கிறேன் அப்பா, பலிபீடத்தை செப்பனிடும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காய் நான் செய்ய வேண்டிய கிரியைகளை ஒழுங்குபடுத்த நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்கிறீர்களா? ஆண்டவரிடத்துல கேட்கிறீர்களா? கர்த்தரிடத்துல பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் எஜமான் விரும்பி எந்த நேரத்திலும் எடுத்து பயன்படுத்தத்தக்க ஆயத்தமாயிருக்கிற ஒரு பாத்திரமாக ஆயத்தமாக்கப்பட வேண்டுமே, ஆயத்தமாக்கப்பட வேண்டுமே. அன்னைக்கு ஏலியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அவர் தனியா நின்று செய்கிறார், அவர் தனியா நின்று இந்த காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ மலாரதனமரபோதிரிபிகபலபரபா. இன்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை தைரியப்படுத்த, கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்த,
நமக்கு இருக்கிறதல்லவா தேவன் எழுதி தந்த வேத வசனம் நம் கரத்தில் இருக்கிறதே நாம் தனிமையாய் அல்ல நாம் தனிமையாய் அல்ல நாம் கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர் இன்று நமக்கு வழிகாட்ட பரிசுத்த ஆவியானவர் உண்டு பரிசுத்த வேத வசனம் உண்டு பரிசுத்த சபை உண்டு தேவ ஊழியர்கள் உண்டு நம்மோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டு ஏன் நம்மால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிரியைகள் நடக்கும்படியாக விசேஷமாக அக்கினியினால் நீர் உத்தரவாருள வேண்டும் என்று அந்த வாஞ்சியோடும் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே ஆனால் இன்னும் அக்கினியினால் உத்தரவு அருளப்படாததினால் என்னிடத்தில் குறைகள் இருக்கிறது என்பதை கண்டு என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறேன் அப்பா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அன்பான சகோதரிகளே உங்க வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கிறதா ஜெபம் பண்றோம் ஆனா ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெப வாழ்க்கை தானா ஏதோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா இல்ல நேரம் எடுத்து ஜெபிக்க ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் ஹalleluya இயேசு ஜெபித்தார் இரவெல்லாம் ஜெபித்தார் அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒழுங்குபடுத்துவோம் இந்த தியான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்காக தீர்மானம் எடுப்போம் அக்கினி இறக்க வேண்டும் அல்லவா அக்கினியினால் வருகிற உத்தரவை பெற்றுக்கொள்ள வேண்டுமே வேதவாசிப்பு ஜபத்தை முதலாவது ஒழுங்குபடுத்திக் கொள்ளுவோம் இனி எங்கெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஹalleluya என் வாழ்க்கையில எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா என் வாயின் வார்த்தைகள் பல நேரங்களில் தவறி விடுகிறது தவறான வார்த்தை பயன்படுத்திடுறேன் கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன் ஆனா பக்தி விருத்துக்கு ஏதுவல்லாத வார்த்தை சில நேரத்துல வந்துருது அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கலாமே அப்புறம் நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறீங்களா இப்ப ஆண்டவர்ட்ட கேளுங்கப்பா எவாயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட்டதாய் மாறும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே எசாயாவின் நாவை எசாயாவின் உதடுகளை அந்த பலிபீடத்தின் அக்கினியினால் தொட்டது போல உம்முடைய அக்கினி முதலாவது என்னை தொடட்டும் அப்பா அது என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் thank you lord இவ்வளவோ வார்த்தைகள் கிடக்குறது அதிலிருந்து நல்ல வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே உங்க வேத வசனத்தை நான் வாசிக்கிறதுனால உங்க வேதத்தின் நல்ல வார்த்தைகளினால நிரம்பி நான் பேசுவேன் ஆண்டவரே தீர்மானம் பண்றீங்களா தீர்மானம் பண்றீங்களா அடிப்படையான சில காரியங்களில் நாம் சுத்திகரிப்பும் ஒழுங்குபடுத்தலும் செய்து விட்டோமானால் பல காரியங்கள் தானாகவே நம்மில் சரியாகி விடும் தேவ பிள்ளைகளே ஹalleluya அக்கினி இறங்குவது தாமதமாகவே செய்யாது அவர் தாமதிக்கவே மாட்டார் என்ன எலியா அவ்வளவு ஃபாஸ்டா ஜெபம் பண்ணிட்டார் கடைசில அவ்வளவு சீக்கிரத்துல அக்கினி இறங்கிருச்சு இன்று நமக்கும் அந்த கிரியை நடக்கணும் ஏன்னா ஒரு 11 மணி வேளையில நம்ம வந்து நிக்கிறோம் இயேசு வருகிற நிமிஷத்துல வந்துட்டோம் நம்ம அந்த நேரத்துல வந்துட்டோம் அப்ப நம்ம எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறது thank you lord திமலரதனம ஷபரபுதிரிபிக்க பலபரபரப பரிசுத்த அக்னி பரிசுத்த அக்னி முதலாவது என்னை தொட்டு விடட்டும் ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கும்படி ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்னை உம்முடைய சமூகத்திலே அதற்காய் தருகிறேன் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் வாழ்க்கையில நான் ஒழுங்குபடுத்த வேண்டியவில்லை ஒழுங்குபடுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க சகோதரிகளே அதெல்லாம் கை கொள்ளுவதற்காக மறுபடி உங்கள் இருதயத்துக்குள் அதற்கு இடம் கொடுக்கும்படி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் ஹalleluya
ஹல்லேலூயா என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று உங்களை குறித்து சொல்லக்கூடாதே எல்லா வசனங்களை கைக்கொள்ளும்படிக்கு எல்லா வசனங்களுக்காகவும் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற அந்த இஸ்ரவேலரின் அந்த நாமங்களின்படி கற்களை எடுத்து வைத்தான் ஹல்லேலூயா thank you lord வார்த்தையை பெற்ற ஜனம் நாம் வார்த்தையை பெற்ற ஜனம் நாம் வார்த்தையை கனம் பண்ணுகிறோமா தேவனே அவரே தன்னுடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் எவ்வளவு கனப்படுத்த வேண்டும் எவ்வளவு நம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும் ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவோம் வசனத்துக்கு உள்ள நம்ம வாழ்க்கையை வச்சு ஒழுங்குபடுத்துவோம் ஹல்லேலூயா 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 ஒரு ஒரு வேலை செய்கிற ஒரு மேசன் எப்படி அந்த கற்களை எல்லாம் ஒரு அவர் கையில் இருக்கிற ஒரு ரசமட்டம் அல்லது தூக்கு நூலை வைத்து தூக்கு நூலுக்கு உள்ளாக தன் கட்டுமான வேலையை அடக்கி செய்கிறாரோ அதுபோல இன்று தேவனுடைய அக்கினியை இறக்கும்படி ஜெபிக்கிற நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்துக்கு உள்ளாக வைத்து கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஹல்லேலூயா நம் இஷ்டப்படி அல்ல ஒரு ஒழுங்குக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வேதம் கூறும் கட்டுப்பாடு இன்று வந்து கட்டுப்பாடு கண்ட்ரோல் ஒரு ஒரு எல்லை என்று சொல்லுகிறதை ஜனங்கள் விரும்புவதில்லை ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் வேதத்தில் வைத்திருக்கிறார் இந்த தியானிக்கிற வேளையிலே உங்க வாழ்க்கை எங்க நீண்டு நிற்குது எங்க அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறோம் பாருங்க உங்களுக்குள் இருக்கிற தேவ வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்துக்கான வாஞ்சை தேவ அக்னியை இறக்க வேண்டும் என்ற தேவனுக்கு முன்பாக நின்று கதறுகிற உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவருடைய வசன ஒழுங்குக்குள் கட்டப்பட்டு வருகிறது தேவ பிள்ளையே ஹல்லேலூயா அக்னி இறங்குவதற்கு ஒருவேளை இது தாமதமாக இருக்கலாமோ தாமதிக்க இது காரணமாக இருக்கலாமோ ஓ ஜீசஸ் அப்பா ஞாபகப்படுத்துகிற உடனே நம்ம கீழ்ப்படிவோம் அவர் சொன்ன உடனே அவர் நினைப்பூட்டின உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க நினைப்பூட்டின உடனே வாழ்க்கையை ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்துருங்க தேங்க்யூ லார்ட் நீ மலரதனம் அஷபரபோ திரிபிக்க பலபரபோ நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தார் என் வாய்ப்போல் இருப்பாய் வாய்ப்போல் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார் அவருக்காய் செயல்பட வேண்டிய நீங்கள் அவர் போல் இருக்க வேண்டிய நீங்கள் தீழ்ப்பானதில் ஏன் கிடக்க வேண்டும் ஹல்லேலூயா விலையேற பெற்றதை பிரித்தெடுத்து அவருக்காக வாழுவோம் அவருக்காக வாழ அர்ப்பணிப்போம் தீமால் அறியான் தல நமோஷ பரபதரமா நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதிக்குமே சுபாவமே உங்களுக்கு சொல்லி தருமே கீழ்ப்படிந்து அவருக்குள்ள வருவோம் ஹல்லேலூயா வாழ்க்கையை சுத்திகரிப்போம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம் ஒழுங்குபடுத்துவோம் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஒழுங்குபடுத்தப்பட்ட சுத்தமான வாழ்க்கை அதன் மூலமாக தான் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட முடியும் வெளிப்பட முடியும் thank you jesus thank you jesus thank you jesus thank you jesus hallelujah 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 thank you lord thank you lord thank you lord dimala radana moshabarabu diribika balabarabarab devanudi akkini irangumbadiyaga தேவனுடைய கிரியை நம்மில் செயல்படும்படியாக வெளிப்படும்படியாக தேவனுக்கு உகந்த பாத்திரமாக தேவன் விரும்பு பாத்திரமாக நம்மை அவருக்கு என்று அர்ப்பணிப்போம் ஆமென் ஹல்லேலூயா அக்கினி ஊற்றி திறந்திடுமே பின்மாறி மழை பொழிந்திடுமே தீவனல்லாவியை ஊற்றிடுமே இன்று எங்கள் சபைகளை பரலோக அக்கினி பலிபீட அக்கினி பட்சிக்கும் அக்கினி பற்றிடும் அக்கினி பரலோக அக்கினி பலிபீட அக்கினி பட்சிக்கும் அக்கினி பற்றிடும் அக்கினி அக்கினி ஊற்றை திறந்திடுமே
பின்மாரி மழை பொழிந்திடுமி தீவனல்லாவி ஊற்றிடுமி இன்று எங்கள் சபை தன்னை நிரப்பிடுமி அக்கினி ஊற்றை திறந்திடுமி பின்மாரி மழை பொழிந்திடுமி தீவனல்லாவி ஊற்றிடுமி இன்று எங்கள் சபை தன்னை நிரப்பிடுமி உமக்கு உகந்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் எங்களை செப்பனிட்டு உமக்குள்ளாக சீர்படுத்த எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே அதற்கென்று நாங்கள் கிரியை செய்கிறோம் எங்களுக்கு உம்முடைய ஆவியின் பலனை தந்து இன்னும் நாங்கள் சீரடைய இன்னும் நாங்கள் பலனடைய இன்னும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட ஆமென் கிருபை தருவீராக கிருபை தருவீராக அதற்கென்று அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை நான் நிறைத்து அப்பா உம்முடைய அக்கினியினால் உத்தரவு அருளுகிற கிரியையை அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீ செய்யும் அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் காணும்படியாக அனைவருடைய கண்களும் கண்டு கர்த்தரை அறிக்கையிடும்படியாக அப்பா நீர் அக்கினியினால் உத்தரவு அருளி செய்வீராக எங்களை கேட்டருளும் ஆண்டவரே உம்முடைய கிரியை செய்தருளுவீராக ஆமென் 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 தொடர்ந்து நாம் வார்த்தையை தியானிப்போம் இதே தீர்க்கதரிசி எலியாவுடைய வாழ்க்கையிலே அடுத்ததாக நாம் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் அதை படிக்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்தின் அந்த நடுப்பகுதியில் படிக்கிறோம் நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான் இங்கேயும் அக்கினி தான் இறங்கும்படி கேட்கிறார் அவருடைய உள்ளத்தில் அக்கினியை குறித்திருந்த தாகத்தை பார்த்தீர்களா இந்த எலியா இந்த ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே தேவனே கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படிக்கு அதற்கு உத்தரவு அருளு அக்னியினால் உத்தரவு அருளுகிறவர் தான் தேவன் என்று நிரூபிக்கும் படிக்கும் அக்னியை தான் கேட்கிறாரு இங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தேவ மனுஷன் அதாவது தன்னை நிரூபிக்கும் படிக்கு அக்னி இறங்கும்படி கேட்கிறார் ஹலெலூயா ஹலெலூயா அந்த இடத்துல தன்னுடைய செயல்கள் தன்னுடைய காரியங்கள் இவற்றின் மேல அந்த பலிபீடத்திலிருந்து பலிபீடத்தின் மேல அக்னி இறங்குவதினால் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கப்படுகிறார் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருக்கு சத்ருவாய் மாறின அந்த நாட்டினுடைய ராஜா அவன் அனுப்பின ஆட்கள் அந்த அகசியா ராஜா அவன் தேவனை விட்டு தூரம் போய் அவனும் பாகாலுக்கு பின்னால போகிறான் அந்த எக்ரோனில் உள்ள பாகால் செபுபுடத்தில் ஆட்களை அனுப்புகிறான் ஏன் அனுப்புகிறான் அப்படின்னா இவன் அவனுடைய அரண்மனை மாடியிலேருந்து விழுந்துட்டான் விழுந்து இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா என்பதை அறியும்படிக்கு பாகால் இடத்தில் கேட்கும்படி பாகால் செபுபிடத்தில் ஆட்களை அனுப்புகிறான் அவன் ஆட்கள் அந்த குறி கேட்கறதுக்காக போகிறாங்க போற வழியில தீர்க்கதரிசி எதிர்ப்படுகிறார் இந்த எலியா தீர்க்கதரிசி எதிர்ப்பட்டு சொல்றாரு இங்க இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னா நீங்க வந்து பாகால் செபுபிடத்துல போறீங்க அந்த அகசியா ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவான்னு சொல்லி அனுப்பிட்டார் இதை கேட்ட உடனே இது யார் சொன்னா அப்ப இந்த ஜனங்களுக்கு கூட இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சரியா தெரியல போல இந்த ராஜா அனுப்பின ஆட்களுக்கு அவர் சொன்ன உடனே ஆள் அடையாளம் சொன்னோடனே சொல்லிட்டா இது எலியா தீர்க்கதரிசி தான் அவனை போய் பிடிச்சு கொண்டு வாங்க அப்போ தீர்க்கதரிசி பிடித்து ராஜாவினிடத்தில் கொண்டு ஒப்பு கொடுப்பதற்காக ஒரு 50 சேவகரையும் அதற்கான தலைவரையும் இந்த ராஜா அனுப்பி விடுகிறான் அப்படி போய் நின்று கொண்டு இந்த 50 சேவகர்களின் தலைவன் சொல்றான் தேவனுடைய மனுஷனே நீ வா ராஜாட்ட கொண்டு கொடுக்கணும் உடனே இவர் மறுபதில் சொல்றார் நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் ஜனங்களையும் பட்சிக்கட்டும் அப்படியே அந்த தலைவனும் 50 பேருக்கு மேலே அக்கினி இறங்கி செத்து போயிட்டான் இதே போல ரெண்டாவது நடக்குது சம்பவம் இப்படி இருக்கிறது ஆனால் இதில் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிற ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு அந்த அக்கினி மேலே ஒரு தனியாத ஒரு ஒரு நெருக்கம் இருந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம் ஒரு அக்கினி வேணும் அக்கினி வேணும் அக்கினி வேணும் இன்னைக்கு நம்முள்ளம் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது
உலக ஸ்நேகத்தை குறித்தா உலகத்தாருடைய அன்பை குறித்து இருக்கிறதா இல்ல ஏதோ ஒன்றை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறதா பணத்தை குறித்தா சொத்துக்களை குறித்தா வேறு எதை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தேவனுடைய மனுஷனாகிய அந்த அவர் எலியா தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற அந்த மனுஷனுக்கு வேறு எதை குறித்தும் எண்ணம் இல்லை அக்கினி 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 கர்த்தர் நிரூபிக்கப்பட வேண்டுமானா அக்கினி இறங்கணும் தேவ மனுஷனாகிய நான் நிரூபிக்கப்பட வேண்டுமா அக்கினி இறங்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் நம்ம அதுதான் தியானிக்கிறோம் தேவ மனுஷனாக நீங்கள் நிரூபிக்கப்பட தேவ பிள்ளை என்று நீங்கள் நிரூபிக்கப்பட வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏதோ மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்றல்ல இந்த நாட்களிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாம் தேவ பிள்ளை என்பது நிரூபிக்கப்பட வேண்டுமானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தேவனுடைய மகா பெரிய அபிஷேகத்தின் வல்லமை அக்கினியா இறங்கி நமக்குள்ளே ஜனத்துக்குள்ளே சில கிரியைகள் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க அந்த ஜனங்களுக்குள்ளாக அக்கினி இறங்கின போது ஒரு செகண்ட் தாமதிக்காம எல்லாரும் உடனே கர்த்தரே தெய்வம் என்று விழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க அப்படியே அந்த விக்கிரக ஆராதனைக்கு அந்த நாட்கள் ஒரு முடிவு கட்டப்படுகிறது பயங்கரமான கிரியைகளை தைரியமாய் எலியா எழும்பி செய்கிறார் அடுத்தது பார்க்கிறோம் இவர் தேவ மனுஷன் இவரை பிடித்து செல்வதற்காக அனுப்பப்பட்ட மக்களிடத்துல இவர் சொல்லுகிறார் அந்த அக்கினி இறங்கி பட்சிக்கு கடவுது அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது ஆனா இந்த தேவ மனுஷன் இந்த நாம எடுத்துக்கொள்ள நமக்கு ஒரு தைரியமான வார்த்தை இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பாக்குறோம் நான் தேவ மனுஷனானால் அக்கினி இறங்கி பட்சிக்கட்டும் இந்த உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருவேளை நாம் யாரையும் விரோதிக்கவில்லை நீங்க யாரையும் விரோதிக்க மாட்டீங்க உண்மை நாம் தேவ பிள்ளைகள் விரோதிக்க கூடாது ஆனா காரணம் இல்லாமல் சத்துருக்களா எழும்பி நிற்கிறார்களே இவர்களுக்கு பின்னாக இருந்து மகா பெரிய சத்ருவான சாத்தான் அதிகமாக எழுப்பி விட்டுக்கொண்டு ஏவி விட்டுக்கொண்டே இருக்கிறான் ஜனத்தை ஏவி விட்டுக்கொண்டே இருக்கிறான் பயங்கரமான தீமைகளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யும்படிக்கு சாத்தான் தன்னுடைய ரதத்தை எவ்வளவாய் ஆயத்தப்படுத்துகிறான் தன்னுடைய கிரியைகளை எவ்வளவாய் செய்கிறான் அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் அதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டாமா நாம் தேவ பிள்ளைகளானால் நமக்காக அக்கினி இறங்கி அந்த சாத்தானின் கிரியைகளை பட்சித்து போட வேண்டாமா அந்த காரியம் நடக்க வேண்டும் அல்லவா அந்த வாஞ்சை நமக்குள்ளாய் உண்டாவதாக கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க எப்படி வானத்திலிருந்து அக்கினி கர்த்தரிடத்திலிருந்து இறங்கினதோ அதே போல தேவ பிள்ளைகளாகிய உங்களை நீங்கள் வாழுகிற பகுதியிலே நீங்கள் தேவ பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கும்படியாக தேவன் தன்னுடைய அக்கினியை அனுப்புவாராக ரேக்காமலா சபரதனமோரி அலவா தேவனுடைய கிரியை நடக்க வேண்டும் அந்த வாஞ்சை உள்ளத்துல எழும்பட்டும் ஓடி ஒளிகிற அனுபவம் இருக்கிறதா பயந்து போயிருக்கிறோமா இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலையும் அப்படி பார்க்க முடியுது உண்மையா இவர் நம்மளை போல ஒரு சராசரி மனுஷன்தான் அதனாலதான் எலியாவை குறித்து யாக்கோபு நிருபக்காரர் அப்படி எழுதுறார் நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்துடன் விண்ணப்பம் பண்ணினான் என்று அவர் சொல்லுகிறார் இந்த பகுதிகளிலேயே நம்ம பார்க்கும்போது வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பராக்கிரமமாய் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த இந்த எலியா அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேலுடைய ஒரு வார்த்தையை கேட்டு பயந்து ஓடிடுறான் இல்லையா அதே போல இந்த பகுதியிலையும் பார்க்குறோம் இதுலயும் இவர் பயந்து இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்றதுக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப தைரியமா இருந்தது அப்படிதான் அதுல தெரியுது ஏன்னா இந்த ரெண்டு முறை இவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினப்புறம் மூன்றாவது உள்ளவன் ரொம்ப பணிவாய் வந்து தன்னுடைய தன்னை தாழ்த்தி தங்கள் பாதுகாவலுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது இப்போ எலியா இரக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் முதல்ல வைராக்கியமா ரொம்ப உறுதியா அந்த அந்த பிசாசின் அந்த கிரியைக்கு எதிர்த்து சத்துருக்களுடைய இதுக்கு எதிர்த்து அப்படி பண்ணாரு இதுல வந்து அவன் அந்த அனுப்பப்பட்ட மனுஷன் கெஞ்சுறான் இப்போ எலியாவுக்கு என்ன பண்ணான்னு தெரியல அதுக்குள்ள ஆண்டவர் பேசுறார் அவர் அவர் கர்த்தருடைய தூதன் எலியாட்ட சொல்றார் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் நடுப்பகுதியில் பாருங்க நீ அவங்களோட கூட இறங்கிப்போ அவனுக்கு பயப்படாதே பயப்படாதே அப்ப எலியா வந்து நம்மை போல சராசரி ஒரு மனிதன் தான் அக்கினி இறக்கி விட்டார் என்று சொல்லும் போது அவர் எங்கேயோ இருந்து வந்த மனுஷன் இல்ல எங்கேயோ இருந்து வந்தவர் இல்ல நம்மை போல் பாடுள்ள மனிதன் ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன் கர்த்தருக்காக சுத்திகரித்து கொண்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாய் பலி செலுத்தி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார்
இப்பமோ அப்படிதான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பட்சத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தைரியமா சொல்லிட்டார். அதனாலதான் இப்ப அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. நீங்களும் கூட சில நேரம் நினைப்பீங்க, ஆண்டவர் என்னை கொண்டு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொன்னாரு, இப்படி சொல்ல சொன்னாரு, நான் அதனாலதான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பயங்கரம் வந்திருக்குது, நான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தை நிறைவேறும், அது தாமதிக்காம நிறைவேறும். இந்த பயப்படாதே அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல வந்து அந்த சேவகர்கள்ட்ட தான் சொல்லி அனுப்புனான். அவன் வந்து ஏறின கட்டில இருந்து இறங்காம சாகவே சாவான்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்ப பாருங்க, ஆண்டவர் பயப்படாதே, நீ போய் அவன் கிட்ட ராஜாவின் இடத்துல இறங்கி போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தைரியமா நேரே இதே வார்த்தைகளை ராஜாவினிடத்தில் போய் சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதரிகளே, தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற உங்களுக்கு நீங்கள் தேவ பிள்ளை என்பதை நிரூபிக்க தேவன் தன்னுடைய அக்னியை வானத்திலிருந்து எழுப்ப வானத்திலிருந்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவர் அக்னியினால் உத்தரவருளுகிற தேவன், அவர் அக்னியினால் உத்தரவருளுகிற தேவன். பயந்து போய் ஒழித்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இவ்வளவு விக்கிரக ஆராதனைக்காரர் நடுவில் இருக்கிறேன், பயங்கரமான மக்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். அன்று எலியாவுக்கு தம் தூதன் மூலமாய் சொன்ன கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை பேசுங்க, தேவன் உங்களுக்கு சொன்னவைகளை சொல்லுங்க. உங்களை தேவ பிள்ளைகளாக அவர் நிரூபிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக தன்னுடைய அக்னி அவர் இறக்கி உங்களை நிரூபிக்க அவர் போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒழித்து கொண்டிருந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் தமக்காக உங்களை பயன்படுத்துகிற வேளை வந்திருக்கிறது. அவர் சொன்னதை சொல்லும்படி விரும்புகிறார், நீங்கள் சொல்லும்படி விரும்புகிறார், பயப்படாமல் சொல்லும்படி விரும்புகிறார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருங்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து இருங்கள், கர்த்தருக்காக உத்தமமாயிருங்க, கர்த்தருக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக எஜமானாகி அவர் எப்போது எடுத்து எப்போ வேணாலும் எடுக்கலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம், அதற்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனுக்கான வைராக்கியம் எப்படி இருக்குது? உள்ளத்துல அக்னியா எரியுதா? அக்னியா இருக்குதா? எலியாவுடைய ஆசையை பாருங்க, அக்னி இறக்கணும், அக்னி, அக்னி, அக்னி. அந்த ஆசை இருந்ததுனாலதான் கடைசியில் அந்த உலக வாழ்க்கை முடிகிற அந்த நாட்களிலே, அந்த நாளிலே அக்கினி ரதம், அக்கினி குதிரை வந்தது அவருக்காக. ஹல்லேலூயா. எல்லாம் அக்கினி, 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 அக்கினி. இன்னைக்கு நம்ம உள்ளம் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்துல அக்கினியா இருந்த நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? தேங்க்யூ லார்ட். அக்னியாய், அக்னியாய் உள்ளம் எரியட்டும், அக்னியாய் எரியட்டும், அக்னியாய் எரியட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அக்னியால் பதில் அளிக்கும் தேவனே, தேவனின் ஜாதிவ மனிதர். அக்னியால் பதில் அளிக்கும் தேவனே, தேவனின் ஜாதிவ மனிதர். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவனே, தேவனின் ஜாதிவ மனிதர். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவனே, தேவனின் ஜாதிவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்,
வானங்களை திறந்து அன்று எலியாவுக்காக மாத்திரமல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்கினியை அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழலில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எல்லாரும் கேக்குறாங்க, ஆண்டவரே நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணலையா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு கேக்குறாங்க. ஏன் இவ்வளவு மரணங்கள் நடக்குதுன்னு கேக்குறாங்க. இயேசுப்பா அக்னியால பதில் அளிக்கிறவரே, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க தான் உத்தரவு அருளணும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுள்ள எவ்வளவாய் குமரி கொண்டிருக்கிறதல்லவா? அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே. இப்ப அபிஷேகத்துக்காய் ஜெபிக்கும் போது அபிஷேகத்தை நிறைய பேர் பெற்றுக்கொள்ளலையே ஆண்டவரே. உங்க ஆவியின் அக்னியை ஊற்றுங்கன்னு கேக்குறீங்களே. உற்சாகமா கேட்போம், விடாம கேட்போம், சந்தேகப்படாம கேட்போம். நீ மலாரதனமல பரபதரபா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நாம் ஒரு விசை ஜெபிக்கலாமா? ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்ட்ட விசுவாசத்தோட கேட்போம். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம், அவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த தைரியத்தோடு நமக்கு முன்பாக சர்வ வல்லவர் இருக்கிறார். அவர் தேவாதி தேவன், அவர் நமக்காக செய்கிறவர், எல்லாம் தருகிறவர். இந்த பரிசுத்த ஆவியை தரமாட்டாரா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தம் பரிசுத்த ஆவியை ஊற்றி தர மாட்டாரா? அக்னியாயிரங்க மறுபடியும் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக, ஜாதிகள் முழங்கும்படியாக அக்கினியை ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. பலவிதமான இடுக்கண்கள் மத்தியிலே, பலருடைய பயமுறுத்தல் மத்தியிலே, நெருக்கத்துக்குள்ளாக இருந்து ஒரு பயத்தோடு வாழுகிற தேவ ஜனத்துக்காக உங்க அக்கினியை இறக்குங்கப்பா. சத்துருவை பட்சிக்கும் படிக்கு தேவ அக்கினி இறங்குவதாக, சத்துருக்களை பட்சிக்கும் படிக்கு தேவ அக்கினி வானத்திலிருந்து இறங்குவதாக, தம் ஜனம் உமக்குள்ளாய் தலை நிமிர்ந்து நிற்கும் படிக்கு அப்பா உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு அவர்களுக்காக நீருமுடைய கிரியை செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்கப்பா. எலியாவின் தேவனே, உம்முடைய கிரியை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குவதாக, அக்கினி மயமான நாவுகளாய் இறங்குவதாக. தம் ஜனத்தை சுத்திகரித்து உமக்குள்ளாய் நிறுத்தும்படிக்கு உம்முடைய ஆவியின் அக்கினி இறங்குவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Nikamara bala bauriyantala namasha bara bodiri bikabala bara bodiri bikamalariya ekanari kana shamala mahaturi diri mikamauriyantala nama. Deva janam bala bala nadaivadaga, deva janam dhairiyam adaivadaga, rajakkalukku munbagavum, janathin adhipathigalukku munbagavum, appa sagala janathukku munbagavum nindru devanudaiya rakshippai prasitha paduthi amen devanukkullaga janangalai eluthi edukkakoodiya அனுபவங்களுக்குள்ளாய் நடத்தக்கூடிய அதிகாரமும் பலனும் ஜனங்களுக்கு, ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக ஆண்டவரே, வெளிப்படுவதாக அப்பா, வெளிப்படுவதாக ஆண்டவரே அப்பா. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக அப்பா. ரட்சிப்பின் கிரியைகள் உண்டாகட்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உண்டாவதாக ஆண்டவரே அப்பா. தேவ அக்கினியை இறக்கி இவ்விதமான பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். Thank you Jesus, நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்நாட்களிலே நம் மூலமாக தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி மகிமையான ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது, எழுப்புதலை கொண்டு வருகிறது. ரபலஹதன சிகலரதனமோரியந்தலனமா. ஆமே ஆமே. தேவஜனம் தேவனுக்கு முன்பாக நிற்கட்டும். சுத்திகரிக்கப்பட்டதாக, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவியம் உள்ளதாய் தேவனுக்கு முன்பாக நிற்கட்டும். தேவனுக்காக கிரியை செய்யட்டும். ஜீசஸ் ஜீசஸ். பயங்கள் விலகி விலகி போவதாக, தைரியங்கள் மாறி போவதாக. தேவன் பலப்படுத்துகிறவர். ஆமென். உங்க கிரியைகளை நீங்க பிரத்யட்சமாய் செய்யும் போது நாங்க உமக்காக இன்னும் தைரியமாக எழும்புவோம் ஆண்டவரே.
அப்பா எங்கள் வேண்டுதல்கள் நாங்கள் உமக்கு முன்பாக வைத்திருக்கிற அப்பா விண்ணப்பங்களை நீ நிறைவேற்றி நான் கர்த்தர் என்பது நீர் எங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படும் போது நாங்கள் இன்னும் உமக்கு முன்பாக தைரியமாய் நிற்க முடியும் ராஜா Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்முடைய ஜனத்துக்காய் வைராக்கியமாய் கிரியை செய்கிறவர் நாங்கள் உம்முடைய ஜனம் நீர் எங்களுடைய தேவன் அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே எங்களில் குறைகள் குற்றங்கள் உண்டு நீர் எங்களை உணர்த்துகிறீர் எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக தந்து எங்களை திருத்துகிறோம் திருந்தும்படி அர்ப்பணிக்கிறோம் எப்படியாவது இந்த நாட்களிலே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உம் ஜனமும் இந்த தேச ஜனங்களும் அறியும் படிக்கு நீர் உம்முடைய அக்கினியை இறக்கி எங்கள் பலிகளை அங்கீகரித்தருளுவீராகப்பா எங்கள் பலிகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் உமக்கு முன்பாக எழும்புவதாக ராஜா இந்த கிரியைகளை நீ செய்யும் போது நாங்கள் தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் என்று தலை நிமிர்ந்து உம்மை இன்னும் மகிமைப்படுத்த முடியும் ராஜா இந்த கிருபைகளை தாரும் இன்னும் சில தேவ பிள்ளைகள் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே காரணம் இல்லாமல் தங்களுக்கு சத்துருக்களாகி விட்டவர்கள் மத்தியிலே அப்பா ஒடுங்கி போய் பயந்து இருக்கிற சூழ்நிலையிலே நீர் அவர்களுக்காக அக்கினியை இறக்கி சத்துருவின் கிரியைகளை பட்சித்து போடுவீராக ஆண்டவரே உம் ஜனம் உமக்குள்ளாய் விடுதலையாய் தைரியமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யும் படிக்கு பயமின்றி என்னாலும் உமக்கு ஊழியம் செய்யும் படிக்கு கர்த்தருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இதற்காக எங்களை தாழ்த்தி தருகிறோம் உம்முடைய எழுப்புதலின் அக்கினியை நீர் அனுப்பி அப்பா திரள் திரளாய் ஆத்துமாக்களை ரட்சித்து உம்முடைய மந்தையிலே சேர்ப்பீராக மன திருப்புதலின் கனி எங்கள் தேசத்திலே ஏராளமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே நாங்கள் அதை அதிகமாய் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தர் அந்த கிரியைகளை செய்யும் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக வல்லமையான கிரியைகள் உண்டாவதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா உம் ஜனத்தை நீர் திடப்படுத்தும் அக்கினியினால் உத்தரவு அருளி செய்யும் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக தன்னுடைய அக்னியை இறக்கி மகிமையான கிரியைகளை செய்வாராக ஆமேன் ஆமேன்